செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து மார்ஷ்மெல்லோ செய்ய போகிறீங்களோ அந்த பாக்ஸில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மார்ஷ்மெல்லோ வந்து ஒட்டாமல் வரும். அதனால் பட்டர் பேப்பர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் பேப்பர் போட்ட பிறகு லைட்டாக வந்து ஆயில் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாமே ஆயில் ப்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து மார்ஷ்மெல்லோ செய்ய ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பவுலில் ஒன் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த சுடுதண்ணி இருக்கு இல்லையா, இந்த சுடுதண்ணியை எடுத்து இதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஜெலட்டின் கரையிற வர நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜெலட்டின் கரையிற வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜெலட்டின் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த பவுல் ஆஃப் வாட்டரில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஜெலட்டின் யூஸ் பண்ணி எப்படி ஜெல்லி செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜெலட்டின் ஊற்றுனோடனே இப்படி தான் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். அப்புறம் வந்து அது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பொங்க ஆரம்பிக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பொங்கி வருதுன்னு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்குது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது சூடாக இருக்கும் போதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஆறிடுச்சு. ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். சுகர்லாம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்காக வரணும். ஒயிட் கலரில் இது வந்து மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை பிளெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இதை விட நம்ம இன்னும் நல்லா க்ரீமியாக பிளெண்ட் பண்ணணும் பாருங்கள். இதை விட இன்னும் நல்லா நம்ம க்ரீமியாக பிளெண்ட் பண்ணால் தான் நம்ம மார்ஷ்மெல்லோ வந்து நல்லா ஸ்பான்ஜியாக நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு 5 to 10 minutes நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்காக வந்துருச்சு பாருங்கள். அதனால வந்து நான் இப்போது இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாமே ஃப்ரீசரில் வச்சாச்சு. நம்ம வந்து டெம்ப்ரேச்சர் வந்து ஒரு 5-6 வச்சுக்கலாம் நம்ம. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் நம்ம வந்து 6 வச்சுக்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தேவை. நாங்கள் இந்த கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதுவும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரெடி ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து லைட்டாக அப்படியே டஸ்ட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டஸ்ட் பண்ணலாம் லைட்லைட்டாக பாருங்கள். அப்படியே லைட் லைட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஹேண்ட் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எடுக்கும்போது கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாமே கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்
ஃப்ரெண்ட்ஸ் வாயில் வச்சோடனே கரைஞ்சிருந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துடுச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.